அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ராங்க்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிக்கன் ஃப்ராங்க்ஸ் மசாலா ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 5 சிக்கன் ஃப்ராங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். இப்போது இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த மசாலாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு பாதி வந்து தக்காளி பழத்தை வந்து எடுத்து இதை நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு உள்ள மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை கூட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 கப்புக்கும் கம்மியா வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் ஃப்ராங்க்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ராங்க்ஸ் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதை வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள் ரோட்டியோடையும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and bye.